ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மாந்தி பகவானுடைய சிறப்புகளையும் மாந்தி பகவானுடைய ஆளுமையையும் மாந்தி பகவானுடைய அதிகாரத்தையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே லக்னத்தில் மாந்தி இருந்தால், லக்னத்தில் குரு இருந்தால், சூரியன் இருந்தால், சுக்கரன் இருந்தால் அப்படிங்கிறத விட லக்னத்தில் மாந்தி இருந்தார் அப்படின்னா, அந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாகவே லக்னம் அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுடைய உயரிய பண்பு, அதே சமயத்தில் அறிவு, தீர்க்கமான பார்வை, தெளிவான சிந்தனை, இந்த உலகத்தில் வந்து காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட தன்னுடைய நன்னடத்தை, அதே சமயம் கெட்டவங்களோடு சேர்ந்தால் கூட கெட்டு போகாத தன்மை, இதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மனுஷனுடைய ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயம் ஒரு ஜாதகத்தினுடைய நிறம் கூட வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை பொறுத்து முக்கால்வாசி அமையுது, அதாவது 70% 80% அமையுது அப்படிங்கிறது தான், அதாவது 70% 80% அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த லக்னத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் லக்னப்படி நல்லவராகவே இருந்தால் கூட இந்த மாந்தி பகவான் இருக்கும் பொழுது பிறக்கும் போது நல்லவர்னு சொல்றோம் இல்லையா, இந்த உலகத்தில் பிறக்கும் போது எல்லோருமே நல்லவங்க தான், ஆனால் வாழக்கூடிய வாழ்க்கையில் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உயரிய மனிதனையும் திடமான மனிதனையும் தடுமாற செய்து விடுகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் இந்த மாந்தி பகவான் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா, அவர் நல்லவராகவே இருந்தால் கூட வல்லவராகவே இருந்தால் கூட வாய்ப்புகள் வரும் பொழுதோ அல்லது தன்னுடைய வாழ்க்கை வந்து திசை மாறும் பொழுதோ தேவையில்லாத தடுமாற்றங்களையும் தேவையில்லாத கெட்ட பெயர்களையும் தேவையில்லாத கெட்ட நட்புகளையும் தேவையில்லாத கெட்ட செயலுக்கு ஆட்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக வருது அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால் மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா லக்னத்திற்கு உண்டான நல்ல பலனை சொல்லுவதற்கு முன்னாடி இந்த மாந்தி பகவான் லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த நல்ல பலன்கள் எந்த வயசு வரைக்கும் நிலைக்கும், எந்த வயசுக்கு அப்புறம் இவருக்கு இந்த மாதிரியான தாறுமாறான ஒரு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நாம கண்டிப்பாக சூட்சுமமாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான விஷயம். அதனால் மாந்தி பகவான் லக்னத்தில் இருந்தார் அப்படின்னா அந்த லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும், மொத்தம் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னங்கள் இருந்தால் கூட அந்த 12 லக்னங்களில் எந்த இடத்துல இந்த மாந்தி பகவான் இருந்தாலும், அதாவது லக்னம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதகப்படி ஜனனகால ஜாதகப்படி இந்த மாந்தி பகவான் எந்த லக்னத்தில் அமர்றாரோ, அதாவது உங்களுடைய லக்னம் எதுவாக வருதோ அந்த லக்னத்தில் இந்த மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா, மனம் சுழிக்கிற அளவுக்கு, மனம் வந்து கவலைப்படுகிற அளவுக்கு பெத்தவங்க இந்த குழந்தையை பற்றி, பொதுவாகவே எல்லோருமே ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைங்களேன், இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க, ஆனால் ஒரு சில குடும்பங்களில் இந்த குழந்தையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த மாந்தி பகவான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை, இந்த ஜாதகருடைய வாழ்க்கையை திசை மாறி கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த மாதிரியான ஆளுமையும் அனுகிரகமும் வலிமையும் நிறைஞ்சிருக்கிற இந்த மாந்தி பகவானைத்தான் நம்ம வந்து, அதாவது தினசரி சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களில் மாந்தியையும் கணக்கெடுத்து உங்களுடைய மனம் கோணாமல் நல்ல ஒரு உபகாரத்தை சொல்லக்கூடிய தினப்பலன் நிகழ்ச்சியாக நமது ராஜயோகம் தினப்பலன் நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தையும் பதார்த்தமாக உங்களுக்கு பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.